கொலை குற்றம் சுமத்தப்பட்ட சீதாவிற்கு எதிராக வலுவான தடயங்களோ சாட்சிகளோ இல்லாததால் சீதா குற்றம் செய்திருக்க வாய்ப்பில்லை என்று இந்த நீதிமன்றம். ஒரு நிமிஷம், நான் செத்து போனேன். ஆம், சாரி. கொலை செய்யப்பட்ட மகாலட்சுமியோட யங்க சிஸ்டர். என்னோட பேரு நான்சி. நான் சின்ன வயசுல இருந்தே லண்டன்ல தான் இருக்கேன். லண்டன் பார் கவுன்சில் மெம்பர். லண்டன்ல லாயரா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தீஸ் ஆர் மை சர்டிபிகேட்ஸ். According to the Indian law, செத்து போனவங்களோட blood relation அப்பியர் ஆகலான்னு இருக்கு. ஸோ மகாலட்சுமியோட கேஸில் நான் அப்பியர் ஆக விரும்புகிறேன். வித் யோர் பர்மிஷன், யுர் ஆனர், யூ கேன் ப்ரொசீட். இறந்தோர் உயிர் தெழும் போதும் இவ்வாறே இருக்கும். அழிவுக்குரியதாய் விதைக்கப்படுவது அழியாததாய் உயிர் பெற்று எழுகிறது. மதிப்பற்றதாய் விதைக்கப்படுவது மாண்பிற்குரியதாய் உயிர் பெற்று எழுகிறது. ஐயா, மகாலட்சுமி அம்மா மாதிரியே இருக்காங்க. இது நான்சி, என் இரண்டாவது தங்கச்சி. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். மகா, நான்சி வந்திருக்கேன். மகா, பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லுவியே, ஓ சிஸ்டர் நான்சி வந்திருக்கேன். உன்னை பார்க்கணும், உன் கூட பேசணும், பேசி சிரிக்கணும்னு எத்தனை நாள் கனவு கண்டேன் தெரியுமா? எல்லாம் கனவா போச்சு மகா. ஐ மிஸ் யூ, ஐ மிஸ் யூ லாட். மகா, நான் விட மாட்டேன். உன்னை கொன்னவங்களை நான் விட மாட்டேன். தூக்கில் தொங்க விடாம நான் இந்தியா விட்டு போக மாட்டேன். ப்ராமிஸ் மகா,
ஐ ப்ராமிஸ். சாரி ஃபாதர். காட் பிளஸ் யூ மை சைல்ட். லண்டன்ல படிச்சோம், வேஸ்ட் தான். கேண்டில் ஏத்தணும். அங்கே ட்ரால் இருக்கும். அதுல இருக்கு. நீ தான் என்ன லா படிக்க வச்ச, கண்டிப்பா அது வீண் போகாத. உன்னை கொன்னவங்களுக்கு நிச்சயமா நான் தண்டனை வாங்கி கொடுப்பேன். மகாலட்சுமியோட யங்க சிஸ்டர். என்னோட பேரு நான்சி. மகா, விட மாட்டேன். உன்னை கொன்னவங்களை நான் விட மாட்டேன். தூக்குல தொங்க விடாம நான் இந்தியா விட்டு போக மாட்டேன். மகாலட்சுமி என்ன கொடுமைப்படுத்தினது பத்தாதுன்னு அதே உருவத்துல நான்சின்னு வந்திருக்காங்க. இதுக்கு முடிவே இல்லையா? நான் குடும்பப்பட்டுக்கிட்டே தான் இருக்கணுமா? இத்தனை நாளா எங்க இருந்தாங்க, இப்ப எதுக்கு வந்திருக்காங்க? உங்க கூட பிறந்தது ரெண்டு பேர் தானே? இல்ல, மூணு பேர். நான் மீனாட்சி, மகாலட்சுமி, கடைசி தங்கச்சி தான் நான்சி. ஆனா அம்மா அப்பா வச்ச பேரு ராஜலட்சுமி. அம்மாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டு மேரி. சின்ன வயசுல இருந்தே அம்மாவும் மேரி அம்மாவும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். மேரி அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அவங்க எப்பவுமே சர்ச்சிலேயே இருப்பாங்க. திடீர் திடீர்னு அழுவாங்க. எங்க அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கும். மேரி அம்மாவுக்கு குழந்தை இல்லைன்னு அம்மா நிறைய நாள் அழுதுருக்காங்க. கோவில் கோவிலா போவாங்க. ஆனா மேரி அம்மாவுக்கு குழந்தையே பிறக்கல. மேரி அம்மா கேட்காமலேயே தங்கச்சி ராஜலட்சுமிய எங்க அம்மா தத்து கொடுத்துட்டாங்க. அப்ப தங்கச்சிக்கு 4 வயசு இருக்கும். கொஞ்ச நாள் இங்கேயே இருந்துட்டு அதுக்கப்புறம் லண்டனுக்கு போய் செட்டில் ஆயிட்டாங்க. ராஜலட்சுமியும் லண்டன் போயிட்டான். மேரி அம்மா இருக்கிற வரைக்கும் எங்க கூட தொடர்புல இருந்தாங்க. அம்மாவும் மேரி அம்மாவும் இறந்த பிறகு எந்த தொடர்பும் இல்லை. நான்சின்னு பேர் மாத்தினது தெரியும், ஆனா நான் பார்த்ததில்லை. லண்டன்ல சட்டம் படிச்சுட்டு கொலை பண்ணாத என்ன, தூக்குல தொங்க விட்டு பார்த்து ரசிக்க வந்திருக்காங்க, அப்படிதானே அங்கிள்? சீதா, நீ எதுக்கும் டென்ஷன் ஆகாத. நீ தப்பு பண்ணல, அப்புறம் ஏன் அப்செட் ஆகுற? இந்த குடும்பத்துல என்னால நிம்மதியாவே வாழ முடியல, வாழவும் விட மாட்டாங்க.
மகா மாதிரியே இருக்கா? ஆனா அந்த கம்பீரம் இல்ல. எஸ், கம்பீரம் மிஸ்ஸிங். சீதாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டு இவ போயிடுவாள? இருந்தாலும் இருக்க மாட்டா, ஏன்னா அவ லண்டன் சிட்டிசன். ஓ, அம்மா டீ? ஆமாம்மா, இந்தாங்க. ஐ டோன்ட் லைக் டீ, காஃபி கொண்டு வா. மகாமாவுக்கு டீ தான் பிடிக்கும். எனக்கு மகாவு பிடிக்கும், பட் டீ பிடிக்காது. காஃபி கொண்டு வா. ரைட், லைட்டா ஸ்ட்ராங் அம்மா. ஐ அம் ஆல்வேஸ் ஸ்ட்ராங். ஸ்ட்ராங்காவே கொண்டு வா. நான்சி, நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரவா? நான் காஃபி நல்லா போடுவேன், ஏன்னா எனக்கு அது மட்டும்தான் தெரியும். வேலை செய்யறதுக்கு இங்க மெய்டு இருக்காங்கல்ல, அவங்களே போட்டுட்டு வரட்டும். யுகோ. சரிம்மா. யார் என்ன செய்யணுமோ அதுதான் செய்யணும். உங்க ஹாஸ்பிட்டாலிட்டிக்கு தேங்க்ஸ். நன்றி. மகா இருக்கும் போதே நீ வந்திருக்கும். மகா இல்லாம வீடே சூன்யமா இருந்துச்சு. எஸ், மகா என்ன கூப்பிட்டுக்கிட்டு தான் இருந்தா, நான் தான் மிஸ் பண்ணிட்டேன். நான்சி, சீதா நல்ல பொண்ணு, கொலை பண்ற அளவுக்குலாம் தப்பான பொண்ணு இல்லை. கோபத்துல மகாவை ஷூட் பண்ண போனதெல்லாம் உண்மைதான். ஆனா கண்டிப்பா மகாவை கொலை பண்ணது சீதா இல்லை. அதுதான் உண்மைனா கோர்ட்ல சொல்லுங்க, என்கிட்ட சொல்லி எதுவும் நடக்காது. சீதா தப்பு பண்ணல, மாப்பிளைக்கு கேஸ சரியா ஹேண்டில் பண்ண தெரியல. சித்தி மேல உள்ள பாசத்துல தப்பு தப்பா முடிவெடுத்து எஃப்ஐஆர் போட்டார். கேஸ் கோர்ட்ல இருக்கு. இந்த மாதிரி பர்சனல் ஒபினியன் எல்லாம் என்னால எடுத்துக்க முடியாது. எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் ஆன் லா ஆஃப் எவிடன்ஸ், நதிங் பர்சனல். நான்சி, எல்லாத்தையும் சட்டப்படி பார்க்காத. அப்போ நிரபராதி யாருமே இதுக்கு முன்னாடி தண்டிக்கப்பட்டதே இல்லையா? இருக்கலாம். இந்த குடும்பத்து ஆள் தானே மகாலட்சுமியும். நீங்க யாரும் மகாவுக்காக ஃபீல் பண்ணல, கொலைகாரங்களை பிடிக்கணும் கூட நினைக்கல. இது உங்களுக்கெல்லாம் தப்பா தோணலையா? நாங்க கவலைப்படாம இல்ல, நாங்களும் கொலைகாரனை பிடிக்கணும் தான் நினைக்கிறோம். அப்போ சீதா கொலை பண்ணல அப்படிதானே? முத்தாரம்மன் சாட்சியா, சீதா கொல்லல. சட்டத்துக்கு காட் ப்ராமிஸ் எல்லாம் தேவையில்ல. மகாலட்சுமி என் அண்ணனோட வைஃப். இந்த குடும்பத்துக்காக அவங்க வாழ்க்கையவே அர்ப்பணிச்சவங்க. அவங்க எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் எங்களுக்கு சீதாவும் தான். மகாவை கொண்டது சீதான்னு நான் சொல்லல, நான் சொல்லவும் மாட்டேன். பட் மகாவை கொண்டது யாரா இருந்தாலும் நான் விட மாட்டேன். காஃபி. தேங்க் யூ. காஃபி ரொம்ப நல்லா இருக்கு. நான் லா படிக்க மகா நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கான். நான் கேட்டப்பெல்லாம் கணக்கே பண்ணாம பணம் அனுப்பிச்சிருக்கான். என்ன லாயர் ஆக்குனது மகா. என்னோட படிப்பு மகாவுக்கு பயன்படணும். கொலகாரங்களை கண்டுபிடிச்சு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் இந்தியா விட்டு போக மாட்டேன். சாரி, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். ரெஸ்ட் எடுக்க எனக்கு ஒரு ரூம் வேணும், தர முடியுமா? இல்ல நான் ஹோட்டல்ல தங்கிக்கிறேன். நாங்க இருக்கும் போது நீ எதுக்கு ஹோட்டலுக்கு போகணும்? செல்வி, மகா ரூம நான்சிக்கு ரெடி பண்ணி கொடு, தேவையானதை கூட இருந்து செஞ்சு கொடு. சரிங்கய்யா. நான்சி, மகா ரூம பாரு, பிடிச்சிருந்தா ஓகே, இல்லனா வேற ரூம ரெடி பண்ணி கொடுக்க சொல்றேன். ஓகே, தேங்க் யூ. வாங்க வாங்கம்மா. இந்த அம்மா மகாவுக்கு நன்றி கடன் செய்ய என் பொண்ணு தான் கிடைச்சாளா? நான்சி கிட்ட எதுக்கும் கொஞ்சம் பேசி பார்க்கலாமே. என்னம்மா பேசுறது,
அவ தோரணையை பார்த்த தெரியலையா, விட்டு கொடுக்க மாதிரி தெரியல. சீதா கொலை பண்ணலன்னா நான்சியை ரிலீஸ் பண்ண வச்சிருவா. நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? இங்க பாருமா, உங்க பொண்ணுக்கும் இந்த மாதிரி வாழ்வா சாவாங்கிற நிலைமை வந்திருந்தா எங்க பயம் என்னங்கிறது உங்களுக்கும் புரிஞ்சிருக்கும். இங்க பாருங்க, அர்ச்சனா தப்பா எதுவும் சொல்லலையே. அவங்க தப்பா பேசுறதுனாலதான் எங்களுக்கு கோபம் வருது. தப்பு பண்ணலன்னா எதுக்கு கோபம் வருது? மத்தவங்க தப்ப பத்தி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு? ஏன் நீங்க தப்பே பண்ணது இல்லையா? நீங்க சீதாவை ஆள் வச்சு கொலை பண்ண பார்த்தவங்க தானே? ஏதோ சீதா பொழைச்சு வந்ததால நீங்க தப்பிச்சிட்டீங்க. அதே மாதிரி சத்தியன கொலை பண்ண நினைக்கல, என்ன கடத்தி வச்சு ஒரு ட்ரக் அடிக்டுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கல. எல்லாத்தையும் விட இதோ நிக்கிறாங்களே, இவங்க பேக்ல நகையை வச்சு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மாட்டி விடணும்னு நினைக்கல. நீங்க பண்ணத தப்பா சீதா பண்ணிட்டா? இப்ப என்ன சொல்ல வர, சீதா பண்ண கொலைய மறைச்சிட்டு அவ கொலகாரி இல்ல நிரபராதின்னு சொல்ல சொல்றியா? திரும்ப திரும்ப என் பொண்ண கொலகாரின்னு சொன்ன மரியாதை கெட்டு போயிரும். சம்மந்தி அண்ணே, முதல்ல அவரை மரியாதையா பேச சொல்லுங்க. சும்மா கொஞ்சம் சம்மந்தி, உணர்ச்சி வசப்பட்டு ஒன்னும் ஆக போறதில்ல. என்ன செய்யணும், எப்படி சீதாவை காப்பாத்துறதுன்னு யோசிப்போம். கொஞ்சம் அமைதியா இருங்க. என்னதுக்கு அமைதியா இருக்க சொல்லுதீங்க? ஐபிஎஸ் படிச்ச உங்க பையனே கட்டின பொண்டாட்டியே கொலகாரின்னு சந்தேகப்படுதான். அதான் ஆள் ஆளுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசுதாங்க. செல்வி, அம்மா செல்வி, இந்த வரமா. சொல்லுங்கம்மா. வெளியே புதுசா ஒரு கார் நிக்குது, யார் இது? அது சித்தி சமாதி கிட்ட யாரோ மலர் வளைய வச்சிருக்காங்க. யாரு அது? இது என்ன புதுசா சித்தி படத்துக்கிட்ட கேண்டல் எல்லாம் ஏத்தி இருக்கீங்க? நான்சி அம்மா வந்திருக்காங்க. நான்சியா? அது யாரு? மகாலட்சுமி அம்மாவோட சிஸ்டரா, லண்டன்ல இருந்து வந்திருக்காங்க. மேல மகாலட்சுமி சொல்லிருக்காங்கல்ல, நம்ம போய் பார்க்கலாமா? இதுல யாரு பிரியா யாரு சத்யா? நான் பிரியா. நான் சத்யா. குட் லுக்கிங் பிரிட்டி. நீங்க அப்படியே மகாச்சத்தி மாதிரியே இருக்கீங்க. பட் எங்க பியூட்டி சுத்தி? நீங்க எவ்வளவு நாள் இங்க இருப்பீங்க? ப்ளீஸ் கால் மீ நான்சி. சுத்தி எல்லாம் வேண்டாம். நீங்க எங்களுக்கு சித்தி தானே? சித்தின்னு கூப்பிட்டாதான் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இது பாருங்க, we are friends. So please call me Nancy. Just Nancy. Just a minute. ஒரு இம்பார்ட்டன்ட் கால். ஏய், எப்படியாவது உங்களை ஃப்ரெண்ட் ஆக்கி நம்ம லண்டனுக்கு போகணும்டே. நல்ல ஐடியா. ஆமா, எப்படியாவது இவங்க கூட போயிடணும், இல்ல நம்மள தனியாலாம் அனுப்ப மாட்டாங்க. எனக்கு லண்டன்லாம் வேண்டாமா, வெளிநாடுலாம் பிடிக்காது. இப்ப ஒருத்தர் அப்போ சீதாவோட சேர்ந்து ஜெயிலுக்கு போ, ஹாப்பியா இருக்கும்.
சீதா, மகாவை நீதான் கொன்னுட்டேன்னு நான்சி நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீ அப்படிப்பட்ட பொண்ணு இல்லைன்னு நான்சிக்கு தெரியப்படுத்தணும். சொன்னா நம்பிடுவாங்களா மாமா? சீதா, ஒரு முயற்சி பண்ணா தப்பில்ல. சீதா, நான் தான் கொலை பண்ணேன்னு பாஸே நம்பி என்னை அரெஸ்ட் பண்ண பிறகு நான்சி எப்படி நம்புவாங்க? எதுக்கு எடுத்தாலும் வெதண்டாவாதமா பேசாத. ஒரு முறை பார்த்து பேசு, பேசுன குறைஞ்சா போயிருவேன். அப்பா, என்ன தூக்குல தொங்க விடணும்னு லண்டன்ல இருந்து கிளம்பி வந்திருக்காங்க. நான் கொலை பண்ணலன்னு சொன்னா அப்படியா? நீ நல்லவதான்னு சொல்லி டாடா கட்டிட்டு போயிடுவாங்களா? என்னப்பா பேசுதிய? நடக்கறத மட்டும் பேசுங்க. இவ எப்பவுமே இப்படிதான், என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா, யார் சொல்றதே கேட்க மாட்டா, எல்லாத்துக்கும் வாயாடுவா. சீதா, நான்சி கிட்ட போய் உன்னை கெஞ்ச சொல்லுல, ஒரு தடவை மீட் பண்ணி உன்னோட நியாயத்தை சொல்லு. கேட்டா கேக்கட்டும், இல்லைன்னா பாத்துக்கலாம்.